இப்ப கிளாஸ்ல முடிஞ்ச அப்புறம் ஈவினிங் டைம் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் வர போற 19th anniversary அந்த ஈவென்ட்காக என்ன பண்ணலாம் யோசிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோடி கிளாஸ் மட்டும் நம்ம பேசாம டான்சிங் இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லி ஒரு ஐடியா வதற. எல்லாரும் இதுதான் சரியா இருக்கும்னு சொல்லி அங்க மூமென்ட் போடவே ஆரம்பிச்சிடுறாங்க. சரியான டைம் பார்த்து நம்ம ஹீரோ யுவன் கிட்ட போய் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நேத்து என்ன நடந்தது நான் எதுக்காக லேட்னு சொல்லி நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். அப்படி நீவன் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அங்க மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த மியூசிக் ஆன் பண்ணி விட்டது நம்ம ஹீரோடி ரூம்மேட் தான். அதனால நம்ம ஹீரோ யுவன் கிட்ட சொல்ற விஷயங்களை உங்களுக்கு சரியா கேட்கவே மாட்டது. ஜின் ஜின் ஓடி வந்து சரிவா யுவன் நம்ம வெளியே போகலாம்னு சொல்லி அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. கேண்டீன்ல நம்ம ஹீரோனுடைய ரூம்மேட்ஸ் கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லிங்வே வந்து டாப்பர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே டான்சிங் இவன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வேணும்னா நான் கூட ஹெல்ப் பண்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி லிங்வே பேசுறதெல்லாம் கேட்டு கடுப்பாக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து எழுந்து போயிடுறான். இப்ப ஈவினிங் டைம் எல்லாருமே லிங்வே கூட சேர்ந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம் அவங்க டான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால ஈஸியாவே எல்லாருக்குமே ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் இன்னும் இந்த இடத்துக்கு வரல. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான், நம்ம பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போக பிடிக்காம ஒரு இடத்துக்கு போய் சிலை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் பார்த்த வரைக்கும் நீ ஸ்மார்ட் ஸ்டூடெண்டா தான் இருக்கு, அப்புறம் எந்த காலேஜ் செலக்ட் பண்ண, உனக்கு இதை விடவும் நிறைய பெஸ்டான காலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கும்ல, எதனாலன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ இல்ல எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டும் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த காலேஜும் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க சரியான ஸ்காலர்ஷிப்ல எனக்கு கிடைக்கும், என்னுடைய செலவையும் என்னுடைய கரியரையும் நானே பார்த்து பண்றது என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுடைய ரூமுக்கு கால் பண்ணி என்னால டான்ஸ் பிராக்டிஸ்க்கு வர முடியாது, நீங்க யாருமே எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்க என்ன விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, இப்படிதான் போன்ல அவனுடைய ரூம்மேட் கிட்ட சொல்லிருக்கான்ற விஷயம் லிங்வேக்கும் தெரிஞ்சிருது. சரி இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிராக்டிஸே போதும், நம்ம அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் அப்புறம் பாக்கலாம், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் லிங்வே சொல்றாங்க. இப்ப அப்டே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே லைப்ரரியில ஹீரோ யுவனை மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்குது. ரெண்டு பேருமே பாக்குறாங்க, ஆனா பதில் பேசாம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆல்ரெடி லைப்ரரியில இருந்து நிறைய புக்ஸ் நம்ம யுவன் எடுத்திருப்பாங்க, அதனால இப்ப அவனுடைய கார்டு அங்க யூஸ் ஆக மாட்டேது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹீரோ தான் அவனுடைய கடை தரான். அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ லிங்வே ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து பாக்குறான். நீ ஏன் உன்னுடைய டிபார்ட்மெண்ட் விட்டுட்டு ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது லிங்வே இல்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனாலும் வேற டிபார்ட்மெண்ட்ல உனக்கு தெரிஞ்சவங்களுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட வேணாம் இப்படிலாம் தேவையில்லாம அந்த பொண்ணு லிங்வே கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம லிங்வே தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்களை மீட் பண்ணி டாப்பர் பேசுறான். வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஃபீல் பண்றேன், நீ கொஞ்ச நாள் மட்டும் எங்களுக்கு ட்ரைனிங் தான், அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இப்படிலாம் சொல்றது கேக்குற லிங்வேக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ இவங்களை பத்தி யோசிச்சிருக்காங்க, வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து எங்களுக்காக கஷ்டப்பட வேணாம் அப்படின்னா இதை போய் நேரடியா ஹீரோ கிட்ட கேட்டுறாங்க. சென் நீ எனக்கு அதிகமான வேலை இருக்குன்னு என்ன நினைச்சு ஃபீல் பண்றியா என்ன, நீ என் மேல இப்படிலாம் கேரிங்கா இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு லிங்வே பேசிட்டே இருக்கும்போது இந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி யுவான் அங்க இருக்கிற எல்லாருக்காகவும் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே அடிச்சு பிடிச்சிட்டு எடுத்துறாங்க. டாப்பர் மட்டும் நம்ம ஹீரோக்கு தேவைப்படுற ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து உன்னுடைய பேக் மேல வச்சிடறான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் உன்னுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வர நம்ம ஹீரோ பேக் மேல ஜூஸ் பாட்டில் இருக்கிறத பார்த்த உடனே ஒரே சந்தேகம், இதை கண்டிப்பா அந்த லிங்வே தான் பண்ணிருப்பா அப்படின்னு. அதனால எந்த கேள்வியும் கேட்காம பாட்டில் எடுத்துட்டு போய் நேரம் குப்பை தொட்டில போட்டுறான். இதை பாக்குற டாப்பர் ஷாக் ஆகிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த ஜூஸ் பாட்டில் எதுக்கு குப்பை தொட்டில போட்ட, அது நம்ம எல்லாருக்காகவும் இவன் தான் வாங்கிட்டு வந்தா, இப்படி ஒரு டைலாக கேட்ட உடனே நம்ம ஹீரோ குப்பை தொட்டில போட்டு அந்த பாட்டில போய் பொறுக்கி எடுத்துறான். அது வந்து நான் ஒண்ணு வேணும்னே போடல, என் கையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு மனசாட்சி இல்லாம ஒரு பொய் சொல்றான். இவன் பேசுறதெல்லாம் நம்ம யுவன் அங்க இருந்து பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோ பண்ற விஷயங்களை லிங்வே நோட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் டைரக்டா கேட்டுறாங்க, நான் உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்து தந்தா நீ வாங்கவே மாட்ட, யுவன் கிட்ட மட்டும் நீ க்ளோஸா இருக்க, நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப யுவன் தான் பாத்துட்டு இருக்கான். அவங்க தலையில ஏதோ அடிபட்டு இருக்க போல ஜின்ஜின் அதை சரி பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ லிங்வே சொல்ற விஷயங்களை காதல வாங்காம அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், என்னுடைய பேச்சு காதல வாங்காம நடந்து போயிட்டு இருக்க, கோவத்துல ஹீரோடைய கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவ அவங்களுடைய கையை உதறி தள்ளிட்டு அந்த இடத்து விட்டு நடந்து போகும்போது லிங்வேடைய பேஸ்ல அடிபட்டுருது. இதெல்லாம் நோட் பண்ற நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஷென் என்ன பண்ணிருக்க, அந்த பொண்ணு லிங்வேடைய பேஸ்ல அடிபட்டு இருக்க, பிளட் வேற வருது, ஒழுங்கா நீயே அவளை கிளினிக் கூட்டு போன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சிருக்காங்க. லிங்வே கூட போறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லாம இருந்தாலும் நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அவன் கூட போயிடுறான். இப்ப ஈவினிங் டைம் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு யுவன் டோர் எல்லாம் சரியா லாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே நடந்து வந்தா ஸ்டெப்ஸ்ல நின்னு நம்ம ஹீரோ கிட்ட லிங்வே பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன எப்பதான் புரிஞ்சுக்க போற, நான் என்ன பண்ணாலும் உனக்கு பிடிக்கவே மாட்டேது, நான் உன்ன பாக்குறதுக்காகவும் உன்கிட்ட பேசுறதுக்காகவும் தான் ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆன, நீ ஏன் எப்பவுமே அவாய்ட் பண்றேன்னு சொல்லி லிங்வே ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்திருக்கிற நம்ம யுவன் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சா, யுவன் நீ ரொம்ப நேரமா அங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், வெளியவான் சொல்லும் போது அவங்களும் முடிச்சுட்டு வெளியே வராங்க. நீங்க ரெண்டு பேருமே பேசின விஷயங்கள் எல்லாம் நான் ஒன்னும் கேட்கவே இல்ல, நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நடந்து வந்தேன், அவ்வளவுதான் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாங்க. அவங்களை கண்டுக்காம யுவன் கிட்ட ஹீரோ பேசிட்டே இருக்கிறத பார்த்துட்டு லிங்வே அங்க இருந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம யுவன் உடனே ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் டிராமால பாத்துருக்கேன், இந்த மாதிரி ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போனாங்கன்னா ஹீரோ உடனே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோ நீ சொல்றது கரெக்ட் தான், அது டிராமா இல்ல, அதை விட முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு, நாங்க ரெண்டு பேருமே ஒன்னும் லவர்ஸ் எல்லாம் கிடையாது, அப்புறம் லிங்வே மேல எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல, இப்படி எல்லாம் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது யுவன் ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்னு தெரியாம நான் உன் மேல நீ கோவப்பட்டுட்டேன், அதான் இன்னைக்கு நைட் டின்னருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய ரூம்மேட்ஸ் மூலமா தான் எனக்கு விஷயமே தெரிய வந்தது, ஏதோ உன்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கம்பியில தலையை விட்டு மாட்டிக்கிட்டாங்களாமே, இது பரவாயில்லன்னு அட்லீஸ்ட் நீ ஒரு மெசேஜ் ஆகுது அனுப்பிருக்கலாம், என்னால டின்னருக்கு டைமுக்கு வர முடியாதுன்னு வெயிட் பண்ணாது அப்படின்னு. நீ ஏன் மெசேஜ் அனுப்பல
சொல்லி கேக்கும்போது ஹீரோ நான் உனக்கு நிறைய டைம் கால் பண்ணியும் பார்த்துட்டு மெசேஜும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் நீ போய் என்னோட போனை செக் பண்ணி பாரு அப்படினு சொல்லிறாரு ஹாஸ்டலுக்கு வந்த உடனே யுவான் அவங்களோட போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுல நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப அவ மேல எந்த தப்புமே இல்ல தெரியாதனமா நம்ம தான் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படினு நம்ம யுவான் நடந்த விஷயங்களை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு டாபிக் ஸ்டார்ட் ஆகுது நடக்க போற ஈவென்ட்ல நம்ம டிபார்ட்மென்ட் சேர்ந்தவங்க கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணனும் ஏனதுல நிறைய டிபார்ட்மென்ட்ஸ் ரிஜெக்ட் பண்றாங்கலாம் அப்படினு ஜின்ஜின் சொல்றது கேட்ட உடனே ஜியாங் நம்ம ஈவென்ட்ல இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஸ்பெஷலா பார்ட்டிசிபேட் பண்ணியாகணும் ஏனா நான் தான் அந்த ஈவென்ட்க்கு இன்சார்ஜ் யாராவது ஒருத்தவங்க ஐடியா தந்தே ஆகணும் அப்படினு லைப்ரரி கூப்பிட்டு போய் நம்ம யுவானை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது நல்ல ஐடியா கொடு நடக்க போற ஈவென்ட்ல நம்ம டிபார்ட்மென்ட் அத பண்ண நம்ம தனியா தெரியணும் இங்க இருக்கிற books கூட ரெஃபர் பண்ணி சொல்ல அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது யுவான் அடுத்ததா தொல்ல பண்றதுக்கு சாங்ஸ் அங்க வந்திருக்கான் யுவான் நீ தப்பா நினைக்கலனா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அத சொல்லட்டுமான்னு கேக்கும்போது அவங்களும் சொல்லுன்னு சொல்றாங்க என்னோட ஐடியா எதை பத்தினா இப்படி நான் அவனுடைய பாய் ஃப்ரெண்டா சீக்கிரமா ஆகுறதுன்றது பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா நீ ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள யுவான் இல்ல எனக்கு வேணான்னு சொல்லி அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிராங்க சாங்ஸ் இப்ப அவங்கள தடுத்து நிறுத்திட்டு நான் அவங்ககிட்ட சும்மா சொன்னேன் ஆக்சுவலா உண்மையாவே ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்காக ஒரு ஐடியாவை யோசிச்சிருக்கேன் கிரீக் மைத்தாலஜில வர கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் பண்ணுங்க உங்க குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் தந்துட்டு நீங்க உருவாக்குற ஸ்டாச்சுவையும் அந்த ஈவெண்ட்ல யூஸ் பண்ணுங்க இதுதான் என்னுடைய ஐடியா ஓகேவான்னு சொல்லி கேக்கும் போது ஒட்டி கேட்டு இருக்கிற ஜியாங்கும் நீ சொன்னது கொஞ்சம் சுமாரான ஐடியாவா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் யார் யாருக்கு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் தரலாம் ஜியாங்கும் அவங்களுடைய நோட்ல நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பனு பார்த்து செல்ஃப்ல இருக்கிற ஒரு புக் நம்ம யுவன் எடுக்க ட்ரை பண்றாங்க அத பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோ தான் வந்து எடுத்து தரோம் இது லைப்ரரி தானே என்ன இங்க இருந்து இவ்வளவு சத்தம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யுவனை பார்த்து கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற சாங்சி இவ பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் இனிமே யுவன் சத்தம் போட மாட்டேன் அவளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஷோல்டர்ல கை போட்டுட்டு பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் கண்ணு முன்னாடி பாக்குற நம்ம ஹீரோ ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே சைலண்டா நடந்து போயிடுறான் இப்ப அப்படியே கட் பண்ணா கேஃபிட்டீரியெல்லாம் தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத பாக்குற நம்ம யுவன் ஹீரோக்கு பக்கத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீ எதுக்கு இங்க வந்திருக்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ போய் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லி கேக்கும் போது இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அது என்னன்னா இன்னும் கொஞ்ச நாளா நடக்க போற ஈவென்ட்ல நம்மள என்ன பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் சாங்சி தந்திருக்கிற ஐடியா படி சில விஷயங்களை நம்ம ஈவென்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அத பத்தி தான் நாங்க லைப்ரரியில பேசிட்டு இருந்தோம் அப்படி நம்ம ஹீரோயின் யுவன் எல்லா விஷயத்தையும் ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டு உங்ககிட்ட நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுனால உன்னை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு வீச்சேட்டை யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகிடுறாங்க இப்ப கிளாஸ் ரூம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய பிளானிங்கே போட்டுட்டு இருக்காங்க யார் யாருக்கு என்ன கேரக்டர்ஸ் தரலாம் இந்த ஈவென்ட்டுக்கு தேவையான திங்ஸ் யாரெல்லாம் போய் வாங்க போறா இவடெல்லாம் நிறைய விஷயங்களை ஸ்பிளிட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்காக அவங்க செலக்ட் பண்ணி இருக்கிற கேரக்டருடைய நேம் அப்போலோ இந்த டீம்ல இருந்து நாலு பேர் மட்டும் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போறாங்க நம்ம ஹீரோனுடைய ரூம்மேட் யுவான் அப்புறம் அவங்க கூட ஜின்ஜின் நாலு பேருமே என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும் முதல்ல நோட் பண்ணி வச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு சாங்சி வந்துடுறோம் யுவான் நீங்க எல்லாம் எங்க போறீங்க நானும் உங்க கூட வரட்டுமா இதை கேட்ட உடனே நம்ம யுவான் நீ எதுக்கு எங்க கூட வர நாங்க ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் உனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா போய் பாருன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அவன் கேக்குற மாதிரி இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங் உனக்கு வேணும்னா லக்கேஜஸ் தூக்கிட்டு வரது கூட ஹெல்ப் பண்றேன் வெயிட்டான பொருள் ஏதாவது இருந்தா என்கிட்ட கூட அப்படின்னு எப்படி அடம் பிடிச்சிட்டு உங்க கூட வந்துடுறான் கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஜின்ஜினும் அந்த ரூம் மட்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஹீரோ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு எங்க அந்த யுவான் நீ அவ கூட போய் ஷாப்பிங் பண்ணலையா ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யுவனுடைய ஃப்ரெண்டு சாங்சி அவ கூட தானே இருக்கான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ பேச டல்லா வச்சுட்டு சொல்றதை பாக்குற ஜின்ஜின் என்ன இருந்தாலும் சரி யுவன் கூட தானே இருக்கணும் நம்ம எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் அவனை போக சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க நம்ம யுவனும் சாங்சியும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து அடிக்க வச்சுட்டு இந்த சாங்சி மறுபடியும் உள்ளே போயிடுறான் யுவன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குற நம்ம ஹீரோ அவங்க கிட்ட வந்து பேச ட்ரை பண்றான் உனக்கு என்ன கேரக்டர் தந்திருக்காங்க நான் தான் இவன் நடக்கும்போது ஸ்டேஜ்ல சென்டரா இருப்பேன் இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ யுவன் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது அதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அவன் எடுத்துட்டு வந்திருக்கிற சாக்லேட்ஸ் எடுத்து சாப்பிடுறதுக்காக நம்ம யுவன் கிட்டே தந்துடுறான் இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம யுவன் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அவங்களுடைய அப்பா கால் பண்ணி யுவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு நான் சொல்றது நல்லா கேளு நீ ரொம்ப நாள டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபியூச்சர்ல நீ ஒரு டீச்சிங் ஸ்டாஃப் ஆகணும்னு மட்டும் தான் ஆசைப்படுறேன் ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்டா இருந்தாலே ஓகே தான் அதுக்காக நீ ஆயில் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆக வேணும் இப்படி எல்லாம் யுவனுடைய அப்பா அவருடைய பொண்ணு என்ன ஆசைப்படுறான்றதே தெரிஞ்சுக்காம அவர் ஆசைப்படுற விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு பேசி முடிச்சிட்டு நம்ம யுவன் மட்டும் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அவங்க ஆசைப்படுற விஷயங்களை அவங்களால செய்ய முடியல அப்படின்னு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டு தூரத்துல நடந்து வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவும் சம்பந்தமே இல்லாம யுவன் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கன்றத பாத்துறோம் அப்ப அதே வழியா நடந்து போயிட்டு இருக்கிற ஜியாங் கிட்ட டிஷ்யூ பேப்பர்ஸ் கொடுத்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட் யுவன் உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்கா அவளை போய் சமாதானப்படுத்துன்னு அனுப்பி வச்சிருக்கா நம்ம ஜியாங் போய் யுவன் கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயங்களை மறந்துட்டு நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ தான் கேரிங்கா டிஷ்யூ பேப்பர் எல்லாம் தந்து யுவனை பாத்துக்க சொன்னான் ஜியாங் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நெக்ஸ்ட் டே ரிஹர்சல் பண்றதுக்காக எல்லாருமே கிளாஸ் ரூம் குள்ள என்டர் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மீட் பண்ணி யுவன் பேச ஆரம்பிக்கிறாங்க நேத்து நீ தான் எனக்காக டிஷ்யூ பேப்பர் எல்லாம் தர சொன்னியாம் இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா நான் அழுதுட்டு இருக்கும்போது மட்டும் நீ அதை வந்து தந்திருந்தா கண்டிப்பா வாங்கிட்டு இருந்தா அதை வாங்கிருக்க மாட்டேன் பரவாயில்ல நமக்குள்ளாரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இப்படியே பேசிட்டு இருந்த நம்ம யுவன் ஒரு மொக்க காமெடி பண்ணும்போது ஹீரோ இப்படி எல்லாம் மொக்க காமெடி பண்ற விஷயங்கள்ல நம்ம ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யுவனை கலாச்சிட்டு ரெண்டு பேருமே கிளாஸ் ரூம் குள்ள என்டர் ஆகிடுறாங்க அங்க போய் பார்த்தா அவன் ஒரு கெட்டப்ல இருக்கான் ஆக்சுவலா நாளைக்கு நடக்க போற அந்த ஈவெண்ட்டுக்காக ரிஹர்சல் தான் பாத்துட்டு இருக்காங்க இவங்க வாங்கிட்டு வந்திருக்கிற காஸ்டியூம் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்லி எல்லாமே நல்லதா இருக்கு ஆனா ஒரு சில துணியெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு அது சீக்கிரமாவே டேமேஜ் ஆகிடும் அது என்ன பண்றதுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே முடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அந்த லோ குவாலிட்டியில இருக்கிற காஸ்டியூம் என்கிட்ட கொடுத்துருங்க அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனே வாலண்டியரா கேட்டு வாங்கிடுறான்
பிரேக் டைம்ல நம்ம யுவனை பாக்குற ஹீரோ அவங்க தலையில ஏதோ பெயிண்ட் பட்டிருக்குன்றத பார்த்துட்டு அதை போய் சரி பண்ணிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் சேஃபா இரு, பெயிண்ட் எல்லாம் அடிக்கடி உன் மேல படுற மாதிரி இருந்தா அதை போய் வாஷ் பண்ணிட்டே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே கேரிங்கா பேச யுவன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமங்க இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம யுவன் மட்டும் தனியா கிளாஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவை தேடிட்டு லிங்குவேந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சென் எங்க நான் அவனை பாக்கணும்னு சொல்லி கேட்கும் போது அவன் இப்பதான் வெளியே போனான், கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லி யுவனும் பதில் சொல்றாங்க. சரி நான் அவனை வந்து அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லி லிங்குவேந்த இடத்து விட்டு போனது நம்ம யுவனுடைய பிசி டல் ஆகிடுது. இப்ப நாளைக்கு நடக்க போற ஈவெண்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு சரியா இருக்கான்னு ரிஹர்சல் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்ச அப்புறம் நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் கையில நிறைய ஸ்நாக்ஸ் ஜூஸ் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கான். இதெல்லாம் பாக்குற நம்ம யுவன் கண்டிப்பா இந்த விஷயத்தை லிங்குவேந்த் அவனுக்கு தந்திருப்பாங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிங்ஸ் இன்னும் என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது யுவன் அவன் இப்ப கண்டிப்பா பிஸியா தான் இருப்பான், அவன் கிட்ட பேசாத யார் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவனுக்கு வாங்கி தந்திருக்காங்கன்னு வரை தெரியல. இப்படி எல்லாம் ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, யாரும் எனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரல, இதெல்லாம் நான் என்னோட ரூம்மேட்ஸ்க்காக எடுத்துட்டு போறேன், அவங்களுக்காக தான் இது அப்படின்னு ஒரு பதில தந்துட்டு போகும்போது தான் நம்ம யுவனுக்கு நிம்மதியா இருக்கு. நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்லி அவங்களுடைய மனசுல அவங்க திங்க் பண்ணிட்டே இருக்கும் போது ஜின்ஸின் அவங்க கிட்ட சொல்றாங்க, ஆமா இங்க என்ன நடக்குது, நான் தானே சென் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணேன், ஆனா அவன் எனக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் தந்த மாதிரி தெரியல, நீங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்ட மாதிரி இருக்கு, என்னதான் நடக்குதுன்னு யுவன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு தான் இவன் நடக்க போகுது. கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாருமே பரபரப்பா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டைமிங் ஏத்த மாதிரி ஸ்டாச்சுவா நிக்கிறது தான் இவங்களுடைய டாஸ்க். யுவன் மார்னிங் என் கூட தான் கிளம்பினா இன்னும் ஆளே காணும்னு சொல்லி ஜின்ஸின் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் யாருடைய கண்ணிலையும் படம லேட்டா நம்ம யுவன் கிளாஸ் ரூம் கிளர் என்டர் ஆகுறாங்க. அப்படியே உள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்க டீம்ல இருக்கிற ஒரு பையன் மேல அடிச்சிருக்காங்க. அவன் கையில ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வச்சிருக்கான், அதுவும் கீழே விழுந்துருது. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்தை விட்டு போயிட்டு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி இவங்க கிளாஸ்மேட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பையனும் ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் விட்டுட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கான், அதுக்கான அப்ளிகேஷன் தான் அது. இந்த விஷயம் தெரிய வந்த உடனே அவனுடைய ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கான், நம்ம சார் வந்து நீங்க சொன்னாரு நம்ம கிட்ட நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு ஃபியூச்சர்ல ஸ்கோப் இல்ல, அதுக்காக தான் பயந்துட்டியா, அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்க அப்படின்னு இவன் கத்த ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருது. கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு சரி விடு, எந்த டிபார்ட்மெண்ட் அவன் போகணும்ன்றது அவன் முடிவு பண்ணுவான், அவனுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அவன் சேஞ்ச் ஆகிறான், இது அவனுடைய விருப்பம், நம்ம தடுக்க முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம ஹீரோ யுவனும் கையில அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆக போறோம்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த பையனை ட்ரீட் பண்ண மாதிரி தான் நம்மளையும் மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னு நம்ம எல்லாருமே தப்பா நினைச்சிருவாங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு தெரியாதனமா பாக்குறதுக்கு யுவனுடைய பேக் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு பேக்ல அந்த அப்ளிகேஷனை மறைச்சு வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.